இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிரீட், ரொம்ப ஒரு ஃபேவரட், எல்லாருக்குமே ஃபேவரட். ஆமாம், ஸோ இவனுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆஸ்திரேலியா, பாப்பா நியூ இந்தோனேஷியா இந்த சைடு ஃபுல்லாக ஸோ இவனுக்கு இருக்கிறது. அதே மாதிரி இவனுங்களும் லோ ஃபேட் ஆகிடும். ஸோ இப்போ காக்கட்டோ பொறுத்த வரைக்கும் ஈவன் நீங்கள் ஹேண்ட் ஃபீலிங் ஃபார்ம்லாலே பார்த்தீங்கன்னா இவன் நிறைய டிஃப்ரெண்டான ஃபுட்டாக இருக்கும். ஸோ மற்ற பேர்டுக்கு கொடுக்குற அளவுக்கான ஃபேட்டை, அதாவது நான் சொல்கிறது ஒரு சன் கணவருக்கு கொடுக்குற அளவுக்கான ஃபேட்டை கூட இவங்களுக்கு ரெகுலராக கொடுத்துக்கிட்டே இருந்தோன்னா லிவர் பல்ஜாயி சீக்கிரமாக இறந்துடுவாங்க, லைஃப் ஸ்பேன் கம்மியாகிடும். அதே மாதிரி ப்ராப்பராக பார்த்துக்கிட்டா 60 வயசு வரைக்கும் லைக் 50+ எதிர்பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு ப்ராப்பரான பிரீடு இது. அதே மாதிரி காக்கட்டோவை பொறுத்த வரைக்கும் அதோட கேரக்டர் பேர்ட் பயங்கர சாஃப்ட், பயங்கர கட்லி, வேறு லெவலில் இருக்கும். பட் அதே டைமில் அரகண்டாக ரொம்ப பிச்சு போட்ட மாதிரி ஒரு பேர்டாகவும் இருக்கும். ஸோ அது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் எந்த மாதிரி ட்ரெயின் பண்ணுவோம். ஸோ வீனிங் வந்து ப்ராப்பராக இருக்கும் காக்கட்டூவில். காக்கட்டூவில் மட்டும் பார்த்தீங்கனாலே ஒரு பேர்டு அடுத்து, அதாவது ஒரு குட்டி போட்டுட்டு அடுத்த குட்டிக்கு வந்துட்டு அதோட அப்பா அப்பா ரெடியாக இருக்குது. லைக் ஒரு சீசன் ஒரு 1 இயர் ஆகும். ஸோ அந்த 1 இயருக்கும் வந்துட்டு இந்த பேர்டு வந்துட்டு அதோட அப்பா அம்மா கூட தான் சுற்றி போகும். ஸோ இதை வந்துட்டு ஆக்சுவலாக லைக் ஆர்னித்தாலஜிஸ்ட் இதை வந்துட்டு ஒரு ரெக்கார்டு ரிசர்ச் பேப்பராகவே வந்துட்டு சப்மிட் பண்ணியிருக்காங்க. லைக் நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ப்ரீடில் வந்து ஃபெதர் ப்ளக்கிங் ஆகுது. ஸோ ஃபெதர் ப்ளக் பண்ணிட்டோம், பேர்டு ஸ்ட்ரெஸ் ஆகுறது ஈஸியாகும். ஸோ இது எல்லாமே வந்துட்டு ரொம்ப காமனாக வந்துட்டு வரக்கூடியது. பேர்டு வந்து டிபெண்டன்சி, இப்போ இந்த பேர்டு வந்து நீங்கள் சிக்கிலேருந்து வளர்க்குறீங்கன்னா பேர்ட் டிபெண்டன்சி 100% காமிக்கும் அடுத்த 1 இயருக்கு. ஏன்னா அடுத்த 1 இயருக்கு வந்துட்டு கண்டிப்பாக அதோட அம்மா அப்பா கூட சுற்றக்கூடிய நேச்சர் தான் இருக்குது. ஸோ அந்த 1 இயருக்கு வந்துட்டு உங்ககிட்ட டிபெண்டன்சி காமிக்க ஆரம்பிக்கும். ஸோ சிக்கிலேருந்து எடுத்தா ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு 3 மந்த்ஸ் to maximum 5 மந்த்ஸ் 6 மந்த்ஸில் வீன் பண்ண ட்ரை பண்ணுவோம். வீன் பண்ணுறேன்னா சாப்பாடு எல்லாமே அவனே சாப்பிட வச்சு கொஞ்சம் இண்டிபெண்டாக, இப்போ லாக்டவுன் இருக்குது ஸோ அதனால் வந்துட்டு எல்லாருமே உள்ளே இருக்கும். பட் லாக்டவுன் முடிஞ்சதுக்கப்புறமா வி வில் ஆல்சோ கோ ஃபார் அவர் ஓன் வொர்க். ஸோ பேர்ட் வந்து இண்டிபெண்டன்ஸ் வந்துட்டு இண்டிபெண்டன்ட் நேச்சர் வந்து அது வரைக்கும் வந்திருக்காரு. ஸோ அந்த அந்த சின்ன வயசில் அந்த ஒரு பிரிவை பார்க்கும்போது பேர்டு வந்து ஸ்ட்ரெஸ் ஆகும். ஸோ காக்கட்டோ பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பேரட்டும் அதுதான், ஒன் ஆஃப் த வேர்ஸ்ட் பேரட்டும் அதுவாக தான் இருக்கும். ஸோ ப்ராப்பராக ட்ரெயின் பண்ணியிருக்கோம். நான் வந்து சல்ஃபர் கிரிஸ்டலே தான் ட்ரைட்டனு. ஸோ அவனை வந்து 8 இயர்ஸாக வச்சுட்டுருக்கேன். ஸோ அவன் அவன்கிட்டருந்து நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண விஷயம் என்னென்னா இன்டு அந்த இண்டிபெண்ட்டாக இருக்க வைக்கணும். ஸோ பேர்டு வந்து இனிஷியலாக நீங்கள் வாங்கும்போது காக்கட்டோ மட்டும் 100% சிக்காக எடுக்கக்கூடாது. ஸோ சிக்கா எடுக்காமல் கரெக்டாக வந்து வீன் பண்ண ப்ராப்பரான பேர்டாக எடுக்கும்போது பேர்டுக்கு வந்துட்டு அந்த ஷிஃப்ட் கிடச்சிருக்கு. லைக் அப்பா அம்மா கூட இருக்கிறத தாண்டி ஒரு பேரண்ட் ஒரு பேர்கிட்ட வந்த ஒரு ஷிஃப்ட் கிடச்சிருக்கு. அந்த ஷிஃப்ட் வர ஆரம்பிச்சோன்னே பேர்டு சாஃப்ட் ஆகிடும். இப்போ இந்த பேர்டு பார்த்து நிறையா நம்ம இந்த சேனல்ஸ் எல்லாம் பார்த்துக்கலாம், நிறையா பார்த்துருக்காங்க, டான்ஸ் எல்லாம் பார்த்தீங்களா? ஸோ அதுக்கு வந்து ஆக்சுவலாக ஏஜ். ஸோ டான்ஸ் ஆடுறது பார்த்தீங்கன்னா பேர்டு வந்து செக்ஷுவலாக டாமினேட் ஆயிடுச்சு, ஆக்டிவ் ஆயிடுச்சு, அந்த டைமில் மட்டும்தான் டான்ஸ் ஆடுறது. ஸோ அந்த ஒரு மாதிரி அப்படியே விரிச்சு ஒன்று பேர்ட் பயந்தா ஆகும், இல்லை அக்ரெஷனுக்காகும், அப்படி இல்லைனா இன்னொரு மேட்டை வந்து அட்ராக்ட் பண்ணுறதுக்காகும். ஸோ அது எதுவுமே இல்லை, பேர்ட் காமாக இருக்குன்னா இந்த மாதிரி ரிலாக்ஸ் ஆகுது. ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம், பேர்ட் டான்ஸ் ஆகுது அப்படின்னா நீங்கள் வந்து வீடியோ எடுத்துகிட்டு ஒரு பாட்டை மாதிரி பண்ணி நீங்கள் வந்து ஃபேமஸ் பண்ணுறீங்க அப்படின்னா தப்பான விஷயம். பேர்ட்ஸ் இஸ் டான்ஸிங், யூ ஆர் செக்ஷுவலி ஹாப்பி. ஆமாம், ஸோ அது ஒன்று தான் அந்த அந்த இதுக்கு வந்துடும். அதே மாதிரி இன்னொன்று என்னென்னா நிறைய பேர் வந்துட்டு 1/2 ஆஃப் த வீடியோ தான் பார்க்குறாங்க. ஸோ இப்போ வீடியோஸ்லேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா லைக் 1/2 தான் நமக்கு தெரியுது. இப்போ இந்த பேர்டே பார்க்குறீங்கன்னா இப்போ இங்கே நிற்கிறது மட்டும்தான் தெரியுது. அந்த பேர்டு எப்படி பூ பண்ணோம், என்ன பண்ணோம், அதுக்கு என்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது, அட்வான்டேஜ் இருக்குது, கத்தனா எப்படி இருக்கும், அது எதுவுமே நம்ம பார்க்கறதில்ல. ஸோ நீங்கள் காக்கட்டூர்னு எடுத்தோடனே வந்து உங்களுக்கு அந்த சித்து பிடிச்ச மாதிரி ரப்பி எல்லாம் தூக்கிட்டு டான்ஸ் ஆகிட்டு ஓடிட்டு அந்த மாதிரியான ஒரு காக்கட்டூரோட வீடியோ தான் வரும். பட் த பேர்டு இஸ் ஆக்சுவலி செக்ஷுவலி ஆக்டிவ் அண்ட் ரொம்ப அக்ரெசிவான ஸ்டேட்டில் தான் இருக்குது. அந்த டைமில் வந்து நீங்கள் அந்த மாதிரி வீடியோ எல்லாத்தையுமே பாருங்கள், அந்த ட்ரெயினர் வந்து கையை கொண்டு போய் உள்ளே கொடுக்கவே மாட்டாங்க. ஸோ கையை கொடுத்தா அந்த அந்த நிமிஷமே பேர்டு அவங்க கையை போட்டோம். ஸோ இதோட பீக் வந்துட்டு நல்ல ஷார்ப், ஸோ நல்ல ஸ்டிச்சஸ் போடுற அளவுக்கான ஒரு பைட்டை ப்ராப்பராக கொடுக்கும். ஸோ பேர்ட் கிட்ட அந்த ஒரு தப்பு தான் வந்துட்டு காக்கட்டோஸ் வந்து ரீசேலுக்கு நிறைய டைம் வரும். பிகாஸ் பார்ப்பாங்க, நம்ம ஆட்களும் எக்ஸைட் ஆகிடுவாங்க, கையை கொண்டு போய் விடுவாங்க பேர்டு. பட் இதோட வந்து நம்ம
சைஸ் பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து ஹியூஜாக இருக்கும். ஆமாம், டிபெண்ட்ஸ் ஆன் சப் ஸ்பீசிஸ். இப்போ இது சல்ஃபர் கிரெஸ்டட்லேயே பார்த்தீங்கன்னா 11 டைப் இருக்குது. இது கொக்கட்டூட என்ன ஸ்பீசிஸ் சல்ஃபர் கிரெஸ்டட், அந்த கிரெஸ்ட் வந்து சல்ஃபர் கலரில் இருக்கனால. இதுக்கு கீழே 11 சப் ஸ்பீசிஸ் இருக்குது. ஸோ அந்த சப் ஸ்பீசிஸ் பொறுத்து சைஸ் டிஃபர் ஆகும். ஆமாம், இதை விட சின்ன பேர்டும் இருக்கு. ஸோ இதை விட சின்ன பேர்டும் இருக்குது சல்ஃபரில், செம்ம க்யூட்டாக இருக்கும். ஸோ லெஸ்ஸர் சல்ஃபர். நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா லெஸ்ஸர், மீடியம், கிரேட்டர், இந்த மூணு டைப்பில் சொல்லுவாங்க. பட் கிரேட்டரில் ஒரு மூணு இருக்குது, லெஸ்ஸரில் ஒரு 7 இருக்குது. ஸோ அந்த மீடியமில் ஒன்று இருக்குது. ஸோ அந்த மாதிரியான டிஃப்ரென்ஸ். ஓகே, ஸோ வந்து இன்னொரு விஷயம் கிரண், என்ன காமன் விஷயம் பார்த்தீங்கன்னா, பேர்ட்ஸுக்கு வந்து நிறைய காமனாக டிசீஸ் பார்த்தீங்கன்னா, அந்த பரு வந்து ஜென்ரலாகவே வந்து பார்த்தீங்கன்னா மாதிரி அதுவே வந்து கட்சி கட்சி ஃபுல்லாக பண்ணணும் ஃபுல்லாக. ஸோ அது ஒரு காமனான டிசீஸ் இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த டெயில் வந்து, அந்த பேர்ட்ஸோட டெயில் வந்து அதுவே வந்து பிளக் பண்ணி தூக்கி போட்டோம். தூக்கி போட்டு என்ன ஆகும் அப்படின்னா அப்படியே ரொம்ப ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நடந்து போகிறது அப்படின்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பார்த்துக்கிட்டு. அந்த டைமில் நம்ம என்ன பண்ணலாம், என்ன மாதிரி சஜஷன் கொடுத்துருக்கோம்? சரி, ஃபஸ்ட்டு வந்துட்டு பேர்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து இப்போ ஒரு ஃபெதர் கீழே விடுது, உடனே பேர்டு பிளக் பண்ணிடுச்சுன்றது அர்த்தம் கிடையாது. ஃபெதரை முதல்ல எடுத்து பாருங்க. ஃபெதர் வந்துட்டு ஃபுல்லாக ஒழுந்துருக்கு. அதாவது நம்ம காக்காலாம் பார்க்கும் போதுலாம் பார்த்துருக்கோம், ஃபுல் ரக்க ஒழுந்துருக்கும். கூறாக ஃபுல் ரக்க ஒழுந்துருக்கும். அதே மாதிரி ஃபுல் ரக்க ரூட்டோட உழுந்துருக்கான்னு பாருங்க. உழுந்துருச்சுன்னா அது பேர் மோல்டிங். பேர்டு வந்து பழைய ஃபெதரை கொட்டிட்டு புது ஃபெதரை வந்துட்டு ரீக்ரோ பண்ணுது. ஸோ அதுக்கு வந்துட்டு பயப்படவே தேவையில்ல. இட்ஸ் இஸ் அ நேச்சுரல் ப்ராசஸ். ஓகே, இல்லை பேர்டு வந்துட்டு ஹாஃப் ஹாஃபாக உடையுது, அப்போ வந்து செகண்ட்ரியாக கேஜை கவனிக்கணும், கேஜோட ஸ்பேசிங் கவனிக்கணும். இப்போ இந்த மாதிரி பெரிய பேர்ட்ஸ் வந்துட்டு பெரிய ஸ்பேசிங் இருக்க கேஜில் போகும். நாட் பிகாஸ் பேர்டால் வந்துட்டு உங்களுக்கு வந்து வெளியில் வராமல் இருக்கணும், ஹார்டாக இருக்கணும் கேஜ், அதுக்கு மட்டும் ரீசன் கிடையாது. டெய்ல் உள்ளே போயிடுச்சுன்னா பிரேக் ஆகாமல் வெளியில் வரும். ஸோ இப்போ இந்த சின்ன ஃபெதர் இருக்கும்போது சின்ன ஃபெதருக்கு இந்த கேப் போகும், உள்ளே போவோம் வெளியில் வரும். ஸோ அந்த மாதிரியான ஒரு டிஃப்ரென்ஸ். ஸோ நீங்கள் கேஜ் வந்து தப்பாக போட்டுருக்கீங்க. சின்ன ஸ்பேஸ் உள்ள கேஜை பெரிய பேர்டுக்கு போட்டிருக்கீங்கன்னா அந்த கேஜ்குள்ளே போகும்போதே டெய்ல் வந்து பிரேக் ஆகும். ஸோ ரெண்டாவது ரீசன். ஸோ ஃபஸ்ட்டு கேஜை காணுங்க, லாஸ்ட்டு தான் பேர்டு வந்து ஸ்ட்ரெஸ் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பேர்டு ஸ்ட்ரெஸ் ஆகி ப்ளக் பண்ண போகிறது. ஸோ இது எல்லாமே கரெக்டாக இருக்குன்ற பட்சத்தில் லாஸ்ட்டு தான் ப்ளக்கிங். ஸோ ப்ளக்கிங்கில் வந்துட்டு ஹாஃப் ஹாஃப் ஆஃப் போடுவோம். அந்த பர்டிகுலர் இடம் வந்து பேட்சியாக இருக்கும். நல்லா கவனிச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட் போர்ஷன் தான் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா பேர்டுக்கு ப்ளக் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி. டெய்ல வந்து ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப 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 சாதாரணம். ஸோ டெய்ல ஸ்டார்ட் பண்ணாது, செஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். மேஜராக வந்துட்டு அதை வந்து இனிஷியலாகவே கட் டவுன் பண்ணுறதுக்கு நீம் ஆயில் வந்து அப்ளை பண்ணுவோம். ஸோ கசக்கும், பேர்டு விட்டுரும். ஸோ இது வந்து ரொம்ப பிகினிங் ஸ்டேஜ். இல்லை அது இல்லாமல் மீதியும் வந்து ப்ளக் பண்ணுதுன்னா அதுக்கு அடுத்தும் ரீசன்ஸ் இருக்குது. என்னென்னா இப்போ பிளட்டில் வந்துட்டு மினரல் கண்டென்ட் அதிகம்ன்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ பேர்டு வந்து ஃபெதரை ப்ளக் பண்ணும்போது ரத்தம் வரும், பேர்டு அதை சூ பண்ணும். ஸோ அதுக்கு தேவையான அந்த மினரலை வந்துட்டு அதை எடுத்துக்கும். இயற்கையாக பார்த்தீங்கன்னா பேர்டு வந்துட்டு அந்த மண்ணெல்லாம் சாப்பிட்றதெல்லாம் கவனிச்சிருக்கேன். ஸோ அதெல்லாம் சாப்பிடும்போது மினரல் கண்டென்ட் உள்ளே போயிடும் மைக்ரோவா. பட் ஆனால் இங்கே கிடைக்கிறது இல்லைன்றதுனால பிளட்டில் இருக்க மினரல் கண்டென்ட்டை திருப்பி வந்து உள்ளே எடுக்கும். ஸோ இது வந்துட்டு ஒரு ஒரு டைப் ஆஃப் ஃபெதர் பிளக்கிங். அடுத்த வந்துட்டு பேர்டு ஸ்ட்ரெஸ்ல ஃபெதர் பிளக்கிங். ஸ்ட்ரெஸ்ல ஃபெதர் பிளக் பண்ணுறது ரொம்ப 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 ஆக்டிவ். இது வரைக்கும் நான் பார்த்ததில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்லனா லைக் ஒரு கஸ்டமர் கிட்ட பார்த்துருக்கேன், லைக் பேர்டு கேஜ் வந்துட்டு வெளியில் இருந்துச்சு, ஃபுல்லாக வந்து வெயில் அடிக்கும், பேர்டுக்கு ஸ்டிக்கு கொடுக்கவே இல்லை, பேர்டு அந்த கம்பியிலே தான் பிடிச்சி உக்காந்துட்டு இருக்கோம், கால் ஃபுல்லாக வந்துட்டு வீங்க ஆரம்பிச்சிச்சு, பம்பிள் ஃபுட் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் பேர்டு தான் ப்ராப்பராக ஸ்ட்ரெஸ்ஸில் ஃபெதர் ப்ளக் பண்ணிச்சு. அந்த மாதிரி பேர்டெல்லாம் ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. அழகாக எடுத்துகிட்டு வந்து வச்சு முதல்ல அது ஸ்ட்ரெஸ் இல்லாத அளவுக்கு நல்ல சாப்பாடு, நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு விட்டிங்கன்னா பேர்டு ஒரு ஃபெதரை அடுத்து தொடவே தொடாது, சக்கச்சக்கச்சக்கச்சக்கு புது ஃபெதரை வந்து. அது வந்து ஆரம்ப கட்டத்தில், அப்படி இல்லைனா மீதி அடுத்த ரெண்டு காசை நீங்க பார்க்கலாம். ஓகேவா? அண்ட் இன்னொரு ஒரு விஷயம் தெரியும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பேர்ட்ஸ் வந்து ஜென்ரலாக வந்து உங்களுக்கு வீட்டுக்கு கொண்டு போகும்போது கொஞ்சம் எல்லாம் பயப்படுவாங்க. இப்போ ஒரு கேஜில் இருக்கும் எல்லாமே இருக்கும், ப்ராப்பராக வெல் ஆர்கனைஸ்டாக இருக்கும். அதுவே ஒரு 1 month ஒரு 1.5 months ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு கொஞ்சம் இன்ட்ராக்ஷன் ஜாஸ்தி வரும். ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, தேவையில் பேர்ட்ஸ் எடுத்து பார்த்துட்டு அவங்களே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சுங்க. அந்த டைமில் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, நம்ம சாப்பிட்ற ஃபுட்டும் வந்து கூடுதலாக ஆரம்பிப்பாங்க. கரெக்டாக நானே வந்து நிறைய இடத்துல வந்து கேள்விப்பட்டிருக்கேன், என்னோட பேர்டு வந்து
இந்த மாதிரி ஃபுட்லாம் சாப்பிடுவோம், நாங்கள் சாப்பிட்ற ஃபுட்லாம் நிறைய சாப்பிட்றோம், அது வந்து அது அதில் பழகலாம் அந்த மாதிரி. பட் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் அந்த மாதிரி நம்ம வியூவர்ஸ்க்கான டவுட் இருந்துச்சுன்னா அது ஒன்று கிளியர் பண்ணுறதுனால தான் வரும். சரி, ஃபஸ்ட்டு டேபிள் டயட், இது வந்து டேபிள் டயட்னு சொல்லுவோம். ஸோ நம்ம டேபிளில் சாப்பிட்ற டயட்டை வந்து ஒரு பேர்டுக்கு ஆஃபர் பண்ணுறது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது வந்து பேர்டுக்கு வந்து கிரிட்டிக்கலாக கொண்டு போகிற அளவுக்கான டேஞ்சர் இருக்குது. சரி, எண்ணெய் பொருளை வந்து பேர்டால் டைஜஸ்ட் பண்ண முடியாது, அதேமாதிரி பால் பொருளை சரியாக டைஜஸ்ட் பண்ண முடியாது. ஸோ இது ரெண்டுமே போகும்போது பேர்டை கண்டிப்பாக பஞ்சாக ஆரம்பிக்கும். ஸோ ஏன்னா வந்து டைஜஷன் ப்ராசஸே வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ஹார்டாக இருக்கும் போது, ஓகே, லிவர் ப்ராப்ளம்ஸ் வரும், தென் வந்துட்டு டைஜஷன் இஷ்யூ வரும், இன்டைஜஷனு, பேர்டை வந்துட்டு வாமிட் பண்ணுறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் நிறையா வரும், ஓகே. ஸோ பெட்டர் பெட்டர் என்னென்னா கண்டிப்பாக டேபிள் டயட் ஃபாலோ பண்ணாங்க. ஏன்னா பிரியாணி சாப்பிட்றது, சிக்கன் சாப்பிட்றது, இது எல்லாமே வந்துட்டு நிறையா வந்திருக்கு. ஸோ அது ரெண்டுமே 100%, அதாவது வேறு எந்த விதமே கொடுக்கக்கூடாது. மேக்ஸிமம் ப்ரௌன் ரைஸ் கொடுக்கலாம் குக்டு, இல்லைன்னா ஒயிட் ரைஸு சால்ட் இல்லாமல் கொடுக்கலாம், அதுவும் ரொம்ப 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 கம்மியான அமௌண்ட் தான். டிபெண்ட்ஸ் ஆன் பேர்டா. தேங்க்யூ ஸோ மச் கிரண், உங்கள் வியூவர்ஸ்க்காக ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.